ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் அதிரடி வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் தற்போது மீண்டும் ஒரு உள்ளூர் டி20 தொடரில் கலந்துக்க போகிறாரு. இது அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. அவருடைய ரசிகர்களுக்கு இது பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் மற்றும் அதிரடி ஆட்டக்காரருமான ஏபிடி வில்லியர்ஸ் திடீரென கடந்த வருடம் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்தாங்க. அவருடைய இந்த திடீர் ஓய்வு முடிவு அனைவருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு இந்தியாவில் நடந்த IPL தொடரில் அவர் பங்கேற்றாரு. அவர் ஓய்வு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் நிர்வாகம் அவர் ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிட்டு மீண்டும் தன்னுடைய தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிக்காக விளையாடுமாறு அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் ஏபிடி வில்லியர்ஸ் அதை வேண்டாம் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் உலகக்கோப்பைக்கான தென்னாப்பிரிக்க அணியில் மீண்டும் விளையாடுவதற்காக அவர் விருப்பம் தெரிவித்த போது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சங்கம் அவரை நிராகரிச்சிட்டாங்க. அதற்கு முக்கிய காரணமாக உலகக்கோப்பைக்கு முன்பு ஒரு வருடத்திலிருந்து அணியில் தொடர்ந்து விளையாடுவாங்க மட்டுமே தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியில் உலகக்கோப்பையில் விளையாட முடியும் அப்படின்னு ஒரு புதிய விதியையும் சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த IPL தொடருக்கு பிறகு அவர் எந்த ஒரு உள்ளூர் போட்டியிலும் விளையாட மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில தற்போது முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் நடக்கின்ற பிக் பாஷ் கிரிக்கெட் லீகில் தற்போது விளையாட போகிறாங்க. IPL தொடருக்கு பிறகு மிகவும் புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் லீகாக தற்போது பிக் பாஷ் பிரீமியர் லீக் வளம் வந்திருக்கு. இந்த பிக் பாஷ் பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா தற்போது ஏபிடி வில்லியர்ஸ் பிரிஸ்பேன் ஹீட் அப்படின்ற ஒரு அணியில் கலந்துக்கொள்றாரு. இது பற்றி அந்த அணியின் பயிற்சியாளர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் போன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த வீரர் பிரிஸ்பேன் ஹீட் அணியில் விளையாடுவது எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாது இது போன்ற மிகவும் திறமையான வீரர்கள் தினமும் உருவாக மாட்டாங்க. வரலாற்றில் ஒரு சில வீரர்கள் மட்டுமே இது போன்ற அபாரமான திறமை கொண்ட வீரராக உருவாவாங்க. தற்போது இவரோட அணிக்கு நான் பயிற்சியாளர் இருப்பது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. இது பற்றி ஏபிடி வில்லியர்ஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட்டை விளையாட வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேனோ அதற்கு ஏற்றது போல இந்த பிரிஸ்பேன் ஹீட் அணி இருக்குது. அதாவது பந்து வீச்சாளர்களை அடித்து நொறுக்குவதில் நான் மிகவும் ஆர்வமாக இருக்கேன். அதற்கேற்றது போல தான் இந்த அணியில் அனைத்து வீரர்களுமே இருக்காங்க. அதனால் இந்த அணியில் இடம் பிடிச்சது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸ் அவர்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியில் இவர் ஓய்வு பெற்ற பிறகு அனைத்து விதமான கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த நாட்டு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் இவர் இல்லாமல் இந்த உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்க அணி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி லீக் சுற்றோடு வெளியேற்றினாங்க. இருந்தாலும் ஏபிடி வில்லியர்ஸ் தொடர்ந்து தற்போது உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளை விளையாடி வருவது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அந்த நாட்டு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.